சந்தோஷம் இவ்வளோ பேர் இந்த டைமில் ஒரு வீக் டேல அதெல்லாம் இருக்கீங்க. அண்ணா தான் பேச போகிறாரு. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு வந்து அக்டோபர் 7. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக 2001 பதவியேற்ற நாள் இது அக்டோபர் 7. இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 14 வருஷம் சீஃப் மினிஸ்டரு, 8 வருஷம் பிரைம் மினிஸ்டராக 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பில் கிளின்டன் அவரோட ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்கார். பில் கிளின்டன் வந்து ஆர்கன்சாஸ் கவர்னராக 12 இயர்ஸும் பிரசிடெண்ட்டாக 8 இயர்ஸும் ஒரு 20 இயர்ஸ் டெமோக்ரட்டிக்கலி எலெக்டட் லீடராக இது வரைக்கும் இருந்துட்டு வந்தார். ஸோ அவர் ரெக்கார்டு வந்து இவர் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டார். அடுத்தது அந்த சிங்கப்பூரில் ரொம்ப வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்த லீக்மான் அவரோட சாதனை தான் பாக்கி இருக்கு. அதுவும் கண்டிப்பாக முன்னெடுச்சிருவாருன்னு நாங்கள். இந்த 21 வருஷம் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருந்தும் கூட எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜோ எந்த ஒரு கிரிமினல் கேசஸோ எதுவுமே இல்லாமல் எந்த விஷயத்திலயும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அப்பொழுக்கற்ற தலைவரா இன்னைக்கு வந்து இருக்காரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே பெருமை. சோ அவருடைய பெருமை, அவருடைய வழியில வந்து நானு அண்ணாமலை தான் எல்லாருமே வந்து பயணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மோடி அவருடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு பத்தி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது வந்து அவசியமாக இருக்குது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய 30% வருமானம் வந்து மதுவினால் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், இளம் விதவைகள், மக்கள் எவ்வளோ சோம்பேறிகளாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி ஒரு ரெவென்யூ மாடல் இல்லை. சொந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்கி அதன் மூலம் வரும் வருவாயில் இலவசங்களை கொடுத்து தேர்தலை வென்று ஆட்சி செய்வது என்பது மிக மிக ஒரு மோசமான மாடலாக எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முகமாக அண்ணாமலை அண்ணா அவர்கள் கடந்த 2 வருடமாக தமிழகத்தில் அரசியல் செஞ்சிட்ருக்காரு. சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து ஒரு எதிர்கட்சி முகமாக இன்னைக்கு திமுகவினர் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரே தலைவராக தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் நிறைய ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்க வரதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வந்து அது எதிர்த்து களமாடுவது வந்து பல்வேறு தளங்களில் செய்ய வேண்டியது அவசியமாகுது. தமிழ்நாட்டில் வந்து செய்ய வேண்டியது அப்படின்றது நிச்சயமாக அவசியமான ஒன்று. அதை தாண்டி இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா இங்கே வந்து அவர்களுடைய தாக்கம் அந்த ஈகோ சிஸ்டம்ன்றது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி மற்ற 7 நாடுகளில் வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 50 ஆண்டுகளில் வெறும் 20 ஆண்டுகள் தான் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. மீதி 30 ஆண்டு கடைசி 50 ஆண்டுகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த கடைசி 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லாத காலத்தில் கூட அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் வந்து எந்த இடத்துலையுமே சோர்வடையவே இல்லை. தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. ராஜராஜ சோழனே இந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாட்டை கொண்டான்றதுக்காக பையனே கொண்ட வம்சத்தை போய் மாட்டுக்கறி டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதிர்த்து யாராச்சும் ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் சண்டை செய்யணும் அப்படின்றது கடவுள் எழுதி வச்சிருக்கக்கூடிய விதி. ஸோ அதுக்கான ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்களை நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாருமே பல்வேறு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் தொலைவில் இருந்து அவருடைய ரசிகர்களாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கு வந்து அவர் கூட நெருக்கமாக பயணம் செய்வதற்கும் பணி செய்வதற்குமான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸோ நிச்சயமாக தமிழகம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றதுல எங்கள் யாருக்குமே எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஸோ அவருடைய உரையை கேட்பதற்கு தான் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இந்த பிஸி டேல வந்த அனைவருக்குமே தமிழக பிஜேபி சார்பாகவும் அண்ணன் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றிகள். நன்றி.